அனைவருக்கும் வணக்கம் குட்டீஸ். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் பிரேமா சேகர். இதில் வந்து 6, 7, 8 வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்குரிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் கல்வி தொலைக்காட்சியில் செயல்படக்கூடிய செயல்பாடுகளை இணைத்துள்ளோம். மேலும் இன்றைய வகுப்பில், அதாவது ஆன்லைனில் இன்றைக்கி வந்து கிளாஸ் நடந்திருக்கு, அதை தான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க, எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஆன்லைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனபாளையத்தில் பணிபுரியக்கூடிய ஆங்கில பட்டதாரி ஆசிரியை திருமதி பிரேமா அவர்கள் பேசுகின்றேன். இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களது மாணவ செல்வங்கள், அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஆன்லைனில் இணைய வழியில் வந்து முதல் முறையாக அவங்க வந்து டெஸ்ட் எழுதியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் குட்டீஸ் வந்து ஒரு 9 பேர் எழுதினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெசன் த நோஸ் ஜுவல் பாடத்தில் உள்ள 1 mark questions, அதாவது க்ளோசரி, சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் தி இட்டாலிஸ்ட் வேர்ட்ஸ், தென் ஃபைன் தி ஆன்டனியம்ஸ், தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை தான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் குட்டீஸ் வந்து இன்றைக்கு முதல் முறையாக ஆன்லைன் வகுப்பில் எழுதினாங்க. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தா லெசன் செக்ஷன் 1 and 2 இருக்கக்கூடிய க்ளோசரி அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த பாடத்திற்குரிய கேள்விகளை வந்து 7th ஸ்டாண்டர்டில் ஒரு 9 குட்டீஸ் எழுதினாங்க. 6th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 குட்டீஸ் எழுதினாங்க. சீ டர்ட்டில் செக்ஷன் 1 and 2 இருக்கக்கூடிய மீனிங்ஸ் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, 6th ஸ்டாண்டர்டில் எங்கள் குழந்தைங்க எழுதும் பொழுது, அதாவது கடைசியாக சத்யப்பிரியான்னு ஒரு பொண்ணு எழுதிச்சு, அந்த இணையவழி ஆன்லைன் டெஸ்ட் எழுதும் பொழுது எங்களுடைய உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இது வந்து எங்கள் குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது அவங்களுடைய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எழுதும் பொழுது அவர்களும் வந்து எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணாங்க. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் மெசேஜ் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் மேம். குட்டீஸ், உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து நிச்சயமாக வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தம், அதாவது அவங்களுக்கு நான் வந்து நிச்சயமாக நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சே ஆகணும். இது வரைக்கும் கல்வி செயல்பாடுகள் வந்து அந்த கல்வி தொலைக்காட்சி நடைபெறக்கூடியது கரெக்டாக எனக்கு பார்த்து அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கக்கிட்ட கூகுள் மீட் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு முதல் முறையாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கோம், எனக்கு செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லா குட்டீஸும் மடமட மடன்னு அவங்க வந்து மிஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈகராக வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து அழகாக உட்காந்து அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கி அந்த பேரண்ட்ஸ் முன்னாடி உட்காந்து எழுதினாங்க. நானும் ஆன்லைனில் வீடியோலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் டு தம். தேங்க்யூ குட்டீஸ், நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.